வணக்கம் விமான நிலையத்தை போன்ற ஒரு ரயில் நிலையம் அற்புதம் நிறைந்த ஒரு விஷயமாக மிகுந்த முக்கியத்துவத்துடன் ஊடகங்கள் குறிப்பிட்டு எழுதிய ஒரு செய்தி உள்ளது ஒடிசாவின் புவனேஸ்வரில் உள்ள ரயில் நிலையத்தை புதுப்பிக்க தீர்மானம் எடுத்துள்ளது மத்திய அரசு ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ரயில் நிலைய புதுப்பித்தல் பணிகளுக்கான அடிக்கலை நாட்டி அப்போது புவனேஸ்வர் ரயில் நிலையம் புதுப்பிக்கப்பட்ட பின்னர் எப்படி இருக்கும் என்ற ஒரு படத்தையும் வெளியிட்டுள்ளார் அதை ஊடகங்கள் அனைத்தும் ஆச்சரியத்தின் உச்சம் என்ற விதத்தில் செய்தியாக்கியுள்ளன அந்த செய்தி சமூக ஊடகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புவனேஸ்வர் விமான நிலையத்தை பற்றிய மன்னிக்கவும் ரயில் நிலையத்தை பற்றிய நிச்சயம் அது எவருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் காரணம் அதை காணும்போது ஒரு விமான போலவே போலவேதான் உள்ளது இது அந்த படத்திற்கு கீழ் வந்துள்ள ஏராளமான கருத்துக்களில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயமாகும் ஒரு விமான நிலையத்தை நினைவூட்டும் அளவுக்கு அதி ஆடம்பரமாக உலகத்தரத்தில் அந்த ரயில் நிலையத்தை கட்டமைக்க தீர்மானித்துள்ளது து அரசு அது குறித்து சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பயணிகளை எளிதாக கையாள முடிந்த விதத்தில் இந்த ரயில் நிலையம் அதற்காக கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள மாஸ்டர் பகுதியில் நிலைகள் உள்ள கட்டமைக்கப்பட உள்ளதுமாடி கட்டிடம் கட்டப்படும் அதோடு தலா ஆறு மற்றும் நான்கு நிலைகள் உள்ள இரண்டு வேறு கட்டிடங்களும் கட்டப்படும் அதில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்த பணிகள் அனைத்தையும் இரண்டு ஆண்டுகளுக்குள் பூர்த்தி செய்ய தீர்மானித்துள்ளது மத்திய அரசு முப்பத்தி நான்கு லிப்டுகள் ஏராளமான ஓய்வெடுக்கும் குளிரூட்டப்பட்ட ஆடம்பர ஓய்வெடுக்கும் அறைகள் நூற்று ஐம்பது படுக்கைகள் உள்ள டோர்மெட்டரி ஒரு பெரிய மாலுக்கு சென்றது போன்ற உணர்வை ஏற்படுத்தும் விதமான ஏராளமான ஃபுட் கார்னர்கள் பயணிகள் ஷாப்பிங் செய்வதற்கான சிறப்பு பகுதிகள் என்று அனைத்து விதமான அதிநவீன வசதிகளையும் உட்படுத்திக்கொண்டு ஒரு சர்வதேச விமான நிலையத்தை நினைவூட்டும் விதத்தில் புவனேஸ்வர் ரயில் நிலையத்தை நவீனப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தியும் இது தொடர்பான படங்களும் சமூக ஊடகங்களில் பெருமளவில் பேசப்படுகின்றன இதுபோலவே நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களையும் நவீனமயமாக்குவதற்கான ஒரு திட்டமும் உள்ளதாக தெரிகிறது அதிலும் முக்கியமாக முப்பத்தை ரயில் நிலையங்களின் புதுப்பித்தல் மற்றும் நவீனமயமாக்கல் பணிகளை அதிவேகத்தில் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அனைத்து ரயில் நிலையங்களையும் சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவது சேவைகளை அதிகரித்தல் போன்றவற்றிற்கு இப்போது முக்கியத்துவம் அளித்துக் கொண்டு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அது மட்டுமல்ல அதிவேக ரயில் சேவைகள் இப்போது அதிக அளவில் நாடு முழுவதும் கொண்டுவரப்படுகின்றன அதற்கேற்ற ரயில் நிலையங்களின் தரத்தையும் உயர்த்தி பெரும் மாற்றங்களை ஏற்படுத்த தீர்மானித்துள்ளது அரசு அதன் பாகமாகத்தான் அல்லது அதன் தொடக்கமாகத்தான் இப்போது புவனேஸ்வர் ரயில் நிலையத்தை சர்வதேச தளத்தில் அதி ஆடம்பரம் நிறைந்த ஒரு ரயில் நிலையமாக உருவாக்கும் பணி என்று கூறலாம்